எல்லாருக்கும் வணக்கம். ஒருவர் மீது இருவர் சாய்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி தான் அந்த படம். எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது வந்து ஒரு நண்பர் மூலமா வந்துச்சு. நான் வந்து நாராயண் ராஜ சார் சந்திக்கிறதுக்கு அந்த நண்பர் காரணமாக இருந்தார். அவருடைய பெயர் சௌந்தர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இப்படி நிறைய நண்பர்கள் தான் இந்த படத்தில் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தாங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து ஹரிகரன், அவர் நண்பர் விஜயகோபால், கேமராமேன், இப்படி எல்லாமே நண்பர்கள் ஒன்று சேரும்போது ஒரு சின்ன புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தயாரிப்பாளர் நாராயண்ராஜு ஒரு நண்பராக தான் நம்ம கூட அவர் பழகிறாரு. ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக அவர் என்ஜாய்மெண்ட்டாக நாள் நம்ம கேட்குற ஸ்பெசிலிட்டி நிறைய கொடுத்தார் அவர். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு எல்லா டெக்னீஷியனுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. உடைகளாகட்டும், மேக்கப்பிலாகட்டும், ஸ்டில்ஸ் ஆகட்டும், இப்படி அவுட்டோர் வீட்டிலாகட்டும், இப்படி எல்லாருமே வந்து ஒரு படத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாருடைய சின்ன சின்ன அசைவிலிருந்து எடிட்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து எல்லாருமே வந்து இந்த படத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக முழுமூச்சா வந்து கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஒரு டைரக்டராக நான் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாமே கடுமையாக வந்து உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து எப்படி நன்றி சொல்ல போகிறதுனே தெரியல. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையன்னு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பாக்யராஜ் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விசு சாரும் நல்ல கதாபாத்திரம். பாக்யராஜ் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவனா அவருடைய இன்னும் சொல்ல போனால் அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக நான் இருந்திருக்கேன். அவர் வச்சு இயக்கினது எனக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அதே மாதிரி விசு சார், அவர் ஒரு லைன், அவர் சிங்கம் மாதிரி சொல்லலாம். அவர் சினிமாவை வந்து அவ்வளவு சின்சியராக நேசிக்கிற ஒருத்தர் நான் வந்து சந்தித்தவர். உண்மையில் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு இந்த படம் முடியக்கூடிய ஒரு டைமில் வந்து டப்பிங் பேசணும், அவருக்கு அந்த டைமில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆனால் கூட அதை பொருட்படுத்தாமல் வந்து எங்களுக்காக வந்து டப்பிங் பேசி முடித்தார். உண்மையிலே வந்து சினிமாவை இவ்வளோ நேசிக்கிற ஆட்களில் வந்து விசுதார் உண்மையிலே ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து அவரோட அதிகமாக பழகலை. இந்த படத்தில் தான் எனக்கு அவர் பழக்கம். இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக உழைச்சனால தான் ஒரு நல்ல படமாக ஒரு நல்ல ப்ராஜெக்டாக வந்திருக்கு. இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு சின்ன படம், மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது. இது ஒரு வெற்றி படமாக பெரிய படமாக ஆக்குறது. அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களையும் நல்லா நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க. எப்பயுமே உங்களோட என்கரேஜில் தான் நிறைய படங்கள் வந்து ஓடி இருக்கு. அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு பெரிய வெற்றியடை செய்யணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.